எட்டு பொருத்தின் மலை இந்த இப்படியெல்லாம் நினைச்சு பார்க்க போற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்டுட்ருக்காங்க ஒவ்வொருத்தர்கிட்டயே. அது வந்து செம ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ சாச்சனாவோட இம்மெச்சூரிட்டி இந்த இடத்துல தான் தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, சாச்சனா வந்து வெஜ் தான் வந்து சாப்பிடுவேன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எக் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தீபாவளி அன்றைக்கி வந்து அவங்க சாப்பிட்றத வந்து ஜூம் போட்டு காட்டினாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்த்துருந்தோம். அதேமாதிரி அடிக்கடி வீட்டில் எக் சாப்பிட்றதாகட்டும், சிக்கன் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க அதுக்கான கொடுத்த ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அப்போவே வீட்டுக்கு தெரியாமல் நான் சாப்பிடுவேன், பட் வீட்டுக்கு தெரிந்தால் திட்டுவாங்க அப்படிங்கிறனால தான் நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கேமராவில் காட்ட மாட்டாங்கன்னு நினச்சி தான் வந்து நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸாக அது எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, வெளியிலேருந்து வந்தவங்க வயல்காடை வந்தவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீ தீபாவளி அன்றைக்கி வந்து சாப்பிட்றது ஜூம் போட்டு காமிச்சாங்க, இந்த பொண்ணு வெஜிடேரியன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இருந்தே வந்து இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது வந்து இன்றைக்கி எவிக்ஷன் நடக்க போகுது இல்லை, ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டே இப்போ அன்ஷிதா கிட்டே போய் சொல்கிறாங்க, அன்ஷிதா இப்போது நீங்கள் வந்து எவிக்ட் ஆகிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா, அங்கே போனதுக்கப்புறம் ஸ்டேஜிலேருந்து கேட்பாங்கல்ல உள்ள ஒவ்வொருத்தர் பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அப்போ எனக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் இந்த ஒரு விஷயம் சொல்லுங்கள், இந்த மாதிரி சாச்சனா நீ வந்து நான்வெஜ் சாப்பிட்ட, அது ஸ்டாப்டாக தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் உன்னை சாப்பிட சொன்னோம், அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ நீ வந்து அதனால தான் சாப்பிட்ட, நீ கவலைப்படாத, உங்கள் வீட்டில் யாரும் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக ஏதாவது சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆர்ஜி ஆனந்தி வராங்க, ஆனந்தி நீங்களும் எவிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. நானே எவிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் ஸ்டேஜில் வந்து அதை சொல்லிக்கிறேன், பட் நீங்கள் யாராவது போனீங்க அப்படின்னா எனக்காக அதை சொல்லுங்கள், ரிலேட்டிவ் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தையே வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது ஏன் அவங்க யோசிக்கல அப்படிங்கிறது தெரியல. இப்போ அவங்க போயிட்டு இப்போ அன்ஷிதா வந்து அந்த ஸ்டேஜில் வந்து சொன்னாங்க இந்த ஒரு விஷயத்தை அப்படின்னா, நாளைக்கு கேள்வி வரும்ல, சாச்சனா இந்த இடத்துல சொன்னாங்க அதை அப்படியே அங்கே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை யோசிக்காமல் இந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.